அப்பேற்பட்ட தேகாவசானமானது எப்படி நடையாடுகிறது, எப்படி நடக்க போறதுன்றத இந்த ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். பாகாதிகம் மனசி தத் பவனே சுஜீவே என்று இதே ஸ்லோகத்தை இதே போல இந்த சம்ஸ்கிருத பாஷையில வேற விதமாக கூட இதே அர்த்தத்தை வச்சு சொல்லியிருக்கார். மனசி கரண கிராமம் பிராணே மனஹா புருஷேஜதம் ஜடி விகடயன் பூதேஷ்வேனும் பரேஜ தமாத்மனி ஸ்வவித விதிஷோரித்தம் சாதாரணே சரணை நூகை நயரி வரதோ நாடி வேதை யதோஜிதம் ஈஸ்வரா என்று சுவாமி தேசிகன் இதையும் சாதிச்சிருக்கார். அரசு திரைசாரத்துல அதே விஷயத்தையே தமிழ் பாசனமா சாதிக்கிச்சே பரமபுர சோபானத்துல திருப்பியும் முன்கருவியை இறைந்தும் மனத்தில் கோட்டி முக்கியமாமருத்திலவை சேர்த்ததெல்லாம் நன்குணரும் இருநில் சேர்த்தூதத்தை நன்னுத்தான் தந்தால் வைகுநாதன் ஒன்பதுடன் வாதல் இரண்டுடைத்தாய் உள்ளே ஒரு கோடி துயது விளைக்கும் உடந்தாய் ஒன்னும் ஒன் சிறையின் தலைவாசல் சிறந்து நம்மை சுவாமே வழிபடுத்த மனமுற்றாரே. ஆஹா, பெருமாள் நல்ல சங்கல்பம் பண்ணாரே. இந்த சிறைக்கூடமான சிறையிடத்திலிருந்து இதை புறப்படுவிப்பதற்காக சங்கல்பம் பண்ணாரே. எப்படி பண்ணார்? முன்கருவியை இறைந்தும் மனத்தில் கூட்டி முக்கியமா மருத்தில் அவை சேர்த்ததெல்லாம். சரீரத்துல இந்திரியங்கள்னு இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருந்து ஞானேந்திரியங்கள் இருந்து அது சரீரத்துக்குள்ளே சூக்ஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கு, சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதையெல்லாம் இப்ப பிடிச்சு இழுக்கணுமா? ஸ்தூல சரீரத்தை இங்கேயே போட்டுட்டு இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளேன்னு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை உண்டாக்கி இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து இங்கேருந்து கிளப்பி அழைச்சின்னு போறாராம். பெரிய வாழ்வோடு வாழ்வதற்காக அப்சராதி மார்க்கத்தினாலே அழைச்சின்னு போறார். அப்படி அழைச்சின்னு போறதுக்கு ஒரு சின்னதான ஒரு சூக்ம சரீரம் வேணும். அந்த சூக்ம சரீரத்தை உண்டாக்குறார், இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்தே உண்டாக்குறார். அதைத்தான் நம்ம சொல்றோம் தேகாவதானம்னு சொல்றோமா? எப்படி இந்த முன்கருவியிறைந்தும் மனத்தில் கோட்டி பத்து இந்திரியங்களையும் வந்து மனசுன்னு ஒரு இந்திரியத்துல கொண்டு போய் சேர்ப்பார். மனசுன்னு தனியா ஒரு இந்திரியம் இருக்கு, சாமான் இருக்கு, நம்ம இடத்துல இருக்காங்க. முக்கியமா மருத்துல வை சேர்த்து இப்போ பத்து இந்திரியங்களோட சேர்ந்த மனசு பதினொன்னு ஆச்சு. இந்த பதினொன்னையும் கொண்டு போய் முக்கிய பிராணன் என்று ஒரு மூச்சு காத்து இருக்கு நம்ம சரீரத்துல. அது முக்கிய பிராணன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நாம விடுற மூச்சு காத்துன்றது அந்த முக்கிய பிராணன் இருக்கிறதுனால மூச்சு காத்து நடையாடுறது சரீரத்துல. அதனால இந்த முக்கிய பிராணன் ஒரு சின்னதா இருக்கும், சொல்பமா இருக்கும், ரொம்ப துளியா இருக்கும். அது அந்த முக்கிய பிராணனோட கொண்டு போய் சேர்க்கிறாராம். இந்த பதினொன்னு இந்திரியங்கள் பத்தையும் மனசு அறியும் சேர்த்து அதையெல்லாம் கொண்டு போய் முக்கிய பிராணனோட சேர்த்து விடுறாங்க. முக்கிய பிராணனோட சேர்த்தா விட்டு அப்புறம் இது மொத்தம் பன்னெண்டாச்சு. இந்த பன்னெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாருன்னா தன்குணரும் இருநிலும் சேர்த்து அதை கொண்டு போய் ஜீவாத்மாவோட கொண்டு போய் சேர்த்துருவான். அதுக்கு மேல ஐம்பூதத்தை ரெண்டு வித்து இப்போ நம்ம சரீரத்துல ஸ்தூலமான பிருத்திவி அப்போ தேஜஸ் வாயோ என்ற பஞ்ச பதார்த்தங்கள் இருக்கு. அது மாதிரி பிருத்திவி தேஜஸ் வாயோ ஆகாசம்னு அஞ்சு பதார்த்தமும் ஸ்தூலமா இருக்கு. ஸ்தூலமா இருக்கு அப்படின்னா அப்படி பாக்குறா போல இருக்கு, தொட்டா தெரியுது, கனமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கோ இல்லையோ. இதுல இத சூக்மமா இதுல இருந்து இதே போல அஞ்சு உருவாக்க வராங்க. அது என்ன ரொம்ப சூக்மமா இருக்கு அப்படின்னு சூக்மமா இருக்குன்னா இதை எத்தாலையும் தடப்படாதுன்னு அர்த்தம். அது எந்தாலையும் தடப்படாது. ஒரு பாட்டிலுக்குள்ள எறும்பு இருக்கு, போட்டு மூடி வச்சுருக்கோம், செத்து போறது. அப்புறம் அந்த எறும்போட ஜீவாத்மா எங்க போச்சு, என்ன டைட்டா மூடி வச்சிருந்தோமே அப்படின்னா இந்த பாட்டில அது எவ்வளவு டைட்டா இருந்தாலும் ஏற்க. அதனாலலாம் பாட்டில் எந்ததான கொசுனாலே தடப்படாம அந்த ஜீவாத்மா அது பாட்டுக்கு இந்த சூக்ம சரீரத்தை கிடைச்சதுன்னா அது பாட்டுக்கு புறப்பட்டு போயிடும். அதனால இத்தாலெல்லாம் தடப்படாது. நாலு பக்கமும் சிவர் கட்டியமா கட்டி வச்சிருந்தான்னா அது சிவத்து வழியா போய் போயிடும். அது மாதிரியான ஒரு சூக்ம சரீரம் இருக்கும். நன்குணரும் உயிரிழில் சேர் தைங்கூதத்தை நன்னு வீர்த்து தான் தன் வாழ்வைக்கு நாதன். இப்படி கிடைச்சிடான் இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாவும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஹிருதயத்திலே பெருமாள் இருக்காரோ இல்லையோ அந்த பெருமாள் இந்த ஜீவாத்மாவை இந்த மாதிரி பொது சரீரம் கொடுத்து கொஞ்ச நேரம் தன்னிடத்துல அது விளைப்பார வைப்பாருன்னு ரொம்ப சிரமமான காரியமா இருக்கு. அது சிரமம் படுறது, ஜீவாத்மா எப்படியும் சிரமப்படும்.
யாருக்கா இருந்தாலும் அது சிரமம் இருக்கும். சிரமத்துல தாரதமியம் வேணா இருக்கலாம். சிரமம் சில பேர் பட்டுன்னு போயிட்டா அப்படின்றா, சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு போனா அப்படின்னா, அதனால சிரமத்துல கொஞ்சம் தாரதமியம் இருக்கலாம். அது எவ்வளவு தாரதமியம் எவ்வளவு சிரமப்படுவான்றது இது வரைக்கும் யாரும் அதை அளந்து சொல்ல முடியாது. அதில் சிரமப்பட மாட்டான்னு சொல்ல முடியாது. பட்டுன்னு போயிட்டான்றதுனாலே அவள் சிரமம் இல்லாம போனான்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிரமப்பட்டுருந்தாருனாலே அவள் சிரமப்பட்டு தான் போனான்னு கிடையாது. அதனால தேகாவதானம்ன்றது ஏற்படுறது எப்படி இருக்கும்னு யாரும் சொன்னதில்லை, யாருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அதில் சிரமம் உண்டுங்க வேறு சுவாமி தேசி. ஏன்னா அது மாதிரி ஏற்பட்டதுன்னா இழைப்பார வைத்துன்னு ஒரு வார்த்தை சாதிக்கிறார். இந்திரியங்கள்லாம் மனசில் சேர்த்து, மனசில் எல்லாத்தையும் சேர்த்து, பிராணனில் சேர்த்து, பிராணனோடு அது ஜீவனில் சேர்த்து, அதுக்கப்புறம் இந்த சரீரத்திலிருந்து அப்படின்னு சரீரத்திலேருந்து இந்த முதுகெலும்பு பக்கத்துலேருந்து இப்போ எடுப்பாராம் இந்த அஞ்சுத்தையும் அஞ்சு பஞ்சபூதங்களையும் எடுத்து அப்படி எல்லாம் பிரித்து எடுத்து ஒன்று சேர்த்து சரீரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்கச்சே கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். அப்போ ஏற்பட்ட வேதனையை இந்த ஜீவாத்மா கொஞ்சம் சமாளிச்சுக்கிறதுக்காக பெருமாள் ஹிருதயத்தில் இருக்கிற பெருமாள் அப்படியே தன்னோட சேர்த்து கொஞ்சம் நேரம் அணைச்சிப்பாருன்னு சொல்கிறார் சுவாமி தேசியம். அது மாதிரி அணைச்சி ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறதுன்னு, இதுதான் இதுதான் ஒருத்தருடைய தேகாவசானம்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விஷயத்த உபனிஷத்து தான் சொல்கிறது. இது எந்த சயின்ஸ்லேயும் யாரும் இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கலை. எப்படி ஒருத்தருக்கு தேக அவசானம் ஏற்படுறது, தேகத்தினுடைய முடிவு எப்படி ஏற்படுறது என்று யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ சொன்னார் சுவாமி தேசிங்க, நீங்கள் விசேஷமாக இந்த மாதிரி தேகாவசானம் நமக்கு ஏற்படுறது யமன் உயிரை கொண்டு போகிறான்னு சொல்கிறாளே, அப்போ யமன் கொண்டு போகிற உயிருக்கெல்லாம் எப்படி தேகாவசானம் ஏற்படும் என்று ஒரு வார்த்தை இதெல்லாம் விசாரிச்சுப்பா வேதாந்திகள். யமன் கொண்டு போகிற உயிருக்கு எப்படி இப்படி தேகாவசானம் ஏற்படும்னா, யசா யமா தேன்னு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சரி, யமனுக்கே உயிர் போச்சா எப்படி போகும்னு கேட்டுண்டார். யமனுக்கு உயிர் போச்சா இதே மாதிரி தான் போகும். எந்த தேவதைக்கு போகிறதான, அதனால மரத்துக்கு போனாலும் சரி, மனுஷனுக்கு போனாலும் சரி, விலங்குக்கு போனாலும் சரி, தெய்வங்களுக்கு போனாலும் சரி, எல்லாருக்கும் இதே போல தான், இதே போல ரீதியில தான். மரத்துக்கு கூட இப்படி தான் போகுமான்னா, மரத்துக்கெல்லாம் கண்ணு காது இந்திரியம்லாம் இல்லையேன்னா, கண்ணு காரி இந்திரியம்லாம் இல்லைன்னு இல்லை, அந்த கண்ணு காரி இந்திரியம் வேலை செய்யறதுக்கு வேண்டிய உறுப்பு இல்லை. இந்திரியங்கள்லாம் இருக்கு, இந்திரியங்கள்லாம் சூக்ஷ்மமான அவஸ்தையில இருந்துட்டு இருக்கும். எந்த சரீரத்தில் கண் காது முதலானதான உருப்படிகள்லாம் கிடைக்கிறதோ அந்த உருப்படிகள் கிடைச்சா அது வழியா அந்த கண் காது அதெல்லாம் வேலை செய்யும். எந்த சரீரத்தில் அந்த மாதிரி உருப்படிகள்லாம் இல்லையோ, கண் காது உருப்படிகள்லாம் இல்லையோ, அந்த சரீரத்தில் வேலை செய்யாது. மனுஷாளுக்குமே அப்படிதான், மனுஷாளுக்கும் கண் காது உருப்படிலாம் நன்னா இருந்தா வேலை செய்யும். அதுலயே புறகத்தையும் நன்னா இருந்தது அப்புறம் சரியா இல்லைன்னாலும் அப்பவும் வேலை செய்யாது. அதனால கண் காது என்பதான சூலமான உறுப்புகள் எந்த சரீரத்திலே நன்னா இருக்கோ அந்த சரீரத்துல இந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய கண் காது முதலான இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும். யாருக்கு எந்த சமயத்துல தேவ யோகம் ஏற்படுறதோ அது 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 செடி கொடியா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே போல இந்த 10 இந்திரியங்கள் எல்லாம் உருவி எடுத்து அங்கேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும். செடிகொடிகளுக்கெல்லாம் கூட மனசுன்றதெல்லாம் இருக்கும். ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் சிருஷ்டி காலத்துல இந்த சாமான் மொத்தம் இந்த 12 சாமான் இது பெருமாளுக்கு கொடுத்துருவாரு. 12 சாமானும் எப்பவும் கூடவே வச்சிருப்பாரு. இது 10 இந்திரியம் ஆச்சு, மனசாச்சு, பிராணனாச்சு. ஜீவாத்மாவுக்கு இதை எப்பவுமே கூட வச்சிருப்பார். அது எந்த ஜென்மா எடுத்தாலும் சரி, இந்த 12 சொன்னோமே இதே ஜீவன் இப்போ இங்கே இருக்கான், மனுஷனாக இருக்கான், அப்புறம் திருப்பி ஒரு இந்திரனாக போகிறான், அக்னியாக போகிறான், வருணனாக போகிறான், ஏதாவது ஒரு தெய்வமாக போனாலும் இதே இந்திரியங்களோடு தான் போவான். அவனுக்கு வேற இந்திரியம் கிடையாது. இந்த சிருஷ்டி பூராவும் அப்படி தான் திருப்பியும். அதுக்கப்புறம் பிரளயம் வந்து மகா பிரளயம் போய் அதுக்கப்புறம் புது சிருஷ்டி வந்ததுன்னா அப்போ வேணால் புதுசு கிடைக்குமோ என்னும். ஆனால் இந்த சிருஷ்டி பூராவும் இதே இந்திரியங்கள் தான். அடுத்த சிருஷ்டியில என்னன்னா அப்பெல்லாம் இந்திரியமே புதுசா சிருஷ்டி ஆகும், அதனால அப்போ புது சாமான் கிடைக்கும். சரி, எப்ப கிடைச்சாலும் என்ன புதுசு கிடைச்சாலும் பழசு கிடைச்சாலும் அது நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றா போல வேலை செய்ய போடுது. புதுசா இருந்தானா பழசா இருந்தான்னு நம்ம ஆற்றுல வாங்குற எத்தனையோ சாமான்கள்லாம் கூட புதுசா இருந்தானா பழசா இருந்தா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நல்லா வேலை செய்யறது, இல்லைன்னா புதுசா வாங்கினது கூட அதுவும் ரிப்பேர் ஆகி போடுது.
கர்மாவுக்கு தகுந்தா போல இந்திரியங்கள் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது எந்த ஜென்மாவிலையும் அப்படித்தான். அதனால மிருகமா இருந்தாலும் சாவரமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் இதே இந்திரியங்கள் கூட கூட எந்த விட்டு பிறக்க பிறக்க போக போக கூட கூட வந்துட்டே இருக்கும். இப்பயும் அதே போலத்தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் இங்க என்னன்னா, இப்ப வித்வான் அவித்வான்னு ஒரு வித்தியாசம் வந்துருக்கு. வித்வான் தான் யாரு, இந்த பிரபத்தி பண்ணவனும் வித்வான் தான். சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லிருக்கு, பிரபத்தி பண்ணவனும் வித்வான் தான். பெருமாளை தெரிஞ்சுட்டான், பெருமாள் இடத்துல போக போறான். பக்தி யோகம் பண்ணானே அவனும் வித்வான் தான். பெருமாள் இடத்துல பக்தி பண்ணான், பெருமாள் இடத்துல போயிட்டான். அப்ப வித்வான் அவித்வான், இப்போ வித்வான் வித்வானுக்கும் தேகாவசானம் உண்டு, அவித்வானுக்கும் தேகாவசானம் உண்டு. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு இருக்கு. வித்வானுக்கு அவித்வானுக்கும் தேக அவசானம் ஏற்படுறது, இந்த தேக வியோகம் ஏற்படுறதுன்றதான இந்த ப்ராசஸ் இருக்கு. இந்த பிசிக்கல் ப்ராசஸ்ல எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படியாக்கு இவாளுக்கு வித்வத் அவித்வத் அசாதாரணமான இந்த உத்கிராந்தி கமத்தை நடத்தின்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். அது தமிழ்ல சாதிச்சது, இங்க சமஸ்கிருத ஸ்லோகத்தினாலே சாதிச்சிருக்கார். இப்படி தவிர்க்க யமனுக்கும் இப்படித்தான் போகுனார். அப்ப சில பேர் பிராணன் எல்லாம் யமன் எடுத்துட்டு போறான்னு சொன்னாலே என்ன, இதெல்லாம் பண்ணி கொடுத்தா விட்டு அப்புறம் யமன் கையில கொடுக்கறதுன்னா யமன் கையில கொடுத்துருப்பார், இல்லைன்னா தானே அழிச்சுட்டு போறதுன்னா தானே மேற்கொண்டு வைகுண்ட வரைக்கும் அழிச்சுட்டு போயிடுவார். அதான் வித்தியாசம். அது அவித்வானுக்கு இங்க யமன் கிட்ட கொடுக்கறது. சத்யவான் சாவித்ரி கதையில சொல்லுவாளே, யமன் வந்தா உயிரை எடுத்துட்டு போனான்னு சொல்லுவாளே, இந்த மாதிரி எல்லாம் வருதே அப்படின்னு எல்லாம். இந்த தேக வியோகத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பூத சூக்மத்துக்குள்ளே பஞ்சம், அந்த 12 சேர்த்து 10 இந்திரியங்களையும் மனசையும் பிராணனையும் சேர்த்து ஜீவாத்மாவையும் சேர்த்து கொடுத்து அதை ஒரு சூழ சூக்ம சரீரத்தை உண்டாக்கி கொடுத்தான்னு அதுக்கப்புறம் அதை யமன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவார். அவன் போயிடுவான் எடுத்துட்டு, அவனுக்கு எங்கே எடுத்துட்டு போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போவோம். இதே யமனுக்கே இதே மாதிரியான அவனுக்கு தேக இந்திரனுக்கு ஏற்படுறது அப்புறம் சூரியனுக்கு ஏற்படுறது அப்படின்னா, அப்பவும் இதே மாதிரி சூக்ம இதெல்லாம் பண்ணி பெருமாள் தான் பண்ணியிருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் பெருமாளே அவன் என்ன எங்கே அனுப்பணுமோ எல்லாத்தையும் அவரே பார்த்து பாருவார். இப்படி இந்த தேக வியோகம் ஏற்படுறத இதே பெருமாள் ரொம்ப கிருபையோட பிரபந்தம் விஷயத்துல அனுகிரகமாக பண்ணி கொடுக்குறார். இது ஒரு அனுகிரகம், பிரபத்தினுடைய பலன். இது எல்லாருக்குமே கிடைக்கும், இந்த மாதிரி தேக வியோகம் எல்லாருக்குமே ஏற்பட போகுது. ஆனா இருந்தாலும் பிரபத்தினுடைய பலமா இத பெருமாள் நடத்தி கொடுத்து இதுக்கு மேற்கொண்டு பண்ண போறதெல்லாம் என்ன, மேற்கொண்டு அர்ச்சராஜ மார்க்கத்தினாலே அழிச்சுட்டு போகிறாரோ இல்லையோ. அதனால இதேவசானம் இப்பொழுது இந்த பிரபந்தனுக்கு இவன் பிரபத்தி பண்ணனுடைய அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டத்தினாலே கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல தாத்பரியம் என்னன்னா, இந்த தேகாவசானத்தை பெருமாள் பிரபந்தனுக்கு தானே முன்னின்று இப்படி கிருபையோட நடத்துறார். யமாதிகளுக்கு முதலான மத்தவாளுக்கு எல்லாம் நடத்தச்சு பாபாளுக்கு கர்ம பலனை கொடுக்கறதுக்காக நடத்துறார். நமக்கு பிரபந்தனுக்கு ஜீவாத்மாவுக்கு மேற்கொண்டு பெரிய பலனான மோட்சத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் ரொம்ப கிருபையோட நடத்துறார் என்று. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அது இந்த ஸ்லோகத்துல மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியதெல்லாம் வேதாந்திகள் விசாரிச்சுட்டு இருப்பா. ஆனா சாரம் என்னன்னா இதான் சாரம் அப்படின்னு. மகாதிகம் மனசி தத் பவனே சஜீவே பூதேஷ்வயம் புனரதோ துவைதை சமேதி சாதாரணோன் கிரமண கர்ம சமாஸ்ரிதானாம் யந்திரா முகுந்த பவதைவ யதாஜாதே யமாதேஹே. இப்படி 37வது ஸ்லோகத்துல பிரபந்தனுக்கு ஏற்படக்கூடியதான தேக வியோகத்தை பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணார். இந்த தேக வியோகத்தை ஏன் மென்ஷன் பண்ணார்னு, இந்த மாதிரி தேக வியோகம் ஏற்பட்டு பகவத் பிராப்தி கிடைக்கணும்னு ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாய் பெருமாளே ஆசைப்பட்டு இருக்கிற பிரபந்தன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அது அவனுக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு அடுத்தது 38வது ஸ்லோகத்தை எடுக்க போறார் அவர். 38வது ஸ்லோகத்துல சவ்யான்யோரயோன்னிசிபாசரேவா சங்கல்பிதாயுரவதீன் சவதி பிரபன்னானே சார்தத்வயம் நிஜபதே வினிமேஷயிஷ்யன்னே நாடீம் பிரவேசயதி நாதகுதாதிகாம் த்வாம். இதுதான் விசேஷம். என்ன விசேஷம்னா, சரி இந்த பிரபன்னன் பிரபத்தி பண்றதுக்கு முந்திரம் எப்படி இருந்தாலும் ஒன்னும் ஆயிடல. பிரபத்தி பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் அதே போலதான் பிரபத்தி பண்ண அன்னைக்கு இருந்தான், பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் இருந்தோம்.
உற்பத்தி பண்ணாவிட்டு ஏதாவது ஒரு சும பிரமாதமா ஒரு அதிசயமா ஒரு ஏதாவது ஒரு தேஜஸ்வியா ஒரு தன்னைத்தானே ரொம்ப உசந்தவனா உணர்ந்து கொள்றதுக்கு இவரிடத்துல ஏதாவது அடையாளம் ஏதாவது லிங்கம் கிடைச்சதான்னா ஒண்ணும் இல்லை. பக்தியோகியா இருந்தேன்னா பக்தியோகம் பண்ண பண்ண அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆனந்தமும் அவனுக்கு ஏதோ ஒரு சித்தியும் ஏதோ ஒரு சித்தியும் ரொம்ப அபூர்வமானதான தன்னுடைய ஸ்திதிகளும் அவனே உணரும்படியா இருக்குமோ இல்லையோ. பிரபந்தனுக்கு அப்படி ஏதாவது இருந்ததான் ஒண்ணும் இல்லை சார், எல்லாம் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் இல்லை என்று பிரபந்த நிலத்துல ஒன்றும் வித்தியாசத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த பிரபன்னன் பக்தியோகிய கூட ஒன்றும் வித்தியாசம் இல்ல, பக்தியோகிய கூட ஒன்றும் எந்த விதத்திலையும் ஒன்றும் விசேஷம் இல்லாததான சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த இந்த பிரபன்னன் இருக்கானே, இந்த பிரபன்னனுக்கு அடிக்கிற அதிர்ஷ்டம் என்னன்னா அது பிராணன் போச்சேதான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. அதுக்கு முன்னால எல்லாம் எப்படின்னா ஏதோ லகுர தண்ட பிரபன்னசியா ஏதோ பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்ஷையை மாத்திரம் கொஞ்சம் லகுவா கொடுத்துட்டு இருப்பான், அதுக்கு மேல ரொம்ப சிரமப்படுத்த மாட்டான். அவன் பண்ணதுக்கு எவ்வளவு வேணா சிரமப்படுத்தலாம், அவனுடைய கர்மாவுக்கு எவ்வளவு வேணா சிரமப்படுத்தலாம், ஆனா இருந்தாலும் அவ்வளவு சிரமப்படுத்த மாட்டான். பெருமாள் கிருபையா கொஞ்சமா தண்டனை கொடுத்துட்டு இருப்பார். ஆனா அதுவே இந்த பிரபன்னனுக்கு இங்க வாழ்நாள்ல என்ன இப்படி பெருமாள் சோதிக்கிறாரு, நம்மள ஒன்றும் விசேஷமா அனுகிரகம் பண்ணலையே, பிரபத்தின்னு பண்ணா விட்டு கூட நமக்கு வாழ்க அதே மாதிரிதான் இருக்கு, முன்ன எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதே மாதிரிதான் சம்பாத்தியம் இருக்கு, முன்ன எவ்வளோ பிபி இருந்ததோ அதே மாதிரிதான் பிபி இருக்கு, முன்ன எவ்வளோ சிரமங்கள்லாம் பட்டுன்ட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் சிரமங்கள்லாம் பட்டுன் இருக்கோம் அப்படின்னு சில பேர் அஜ்ஞானிகளா இருப்பா நினைப்பா. பிரபத்திகளை என்ன கேட்டுண்டா அப்படின்னா இந்த தேகம் என்ன கர்மா வச்சுட்டு வந்துட்டு இருக்கோ அந்த கர்மாவை நான் அனுபவிச்சுக்கிறேன், இந்த சரீரம் முடிஞ்சா விட்டு இந்த கர்மா தொந்தரவு எல்லாம் இல்லாம உன்னிடத்துல வந்துடணும் அதான் கேட்டுட்டான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும், அது ஏற்கனவே அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, அந்த அது பிரகாரம் சரீரம் கிடைச்சிது, அது பிரகாரம் நமக்கு சுற்றம் முற்றம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடையதான சேதன ஏதாவது வர்க்கங்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு அது பிரபத்தி பண்ணிண்டா விட்டு மாறிடுமான், இதுதான் என்ன படின்னு வந்தா அபிபோத பிராரப்தம்னு சொல்லுவாது. என்ன ஆரம்பிச்சிருக்கோ என்ன கர்மா இப்ப ஓடிட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் தானே ஒத்துண்டுதானே வந்தான், அதனால வித்தியாசம் இருக்காது. பக்தியோகியா இருந்தா பக்தியோகித்தனுடைய பிரபாவத்தினால சித்திகள்லாம் வளர்ந்துருந்தா அவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான், ஆனா பிரபந்தனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் தான் கிடையாது. ஆனா இந்த இப்ப நான் 37வது ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையோ, அது மாதிரி தேக வியோகம்னு ஏற்படுச்சு அப்ப கூட ஒன்றும் வித்தியாசம்லாம் இருக்காது, அது எந்த சமயத்துல வேணா ஏற்படும், அவளுக்கு எப்போ கர்மா முடிகிறதோ அப்போ ஏற்படும். அந்த சமயத்தில் எந்த ஊரில் போனா எந்த மாதிரி போனா எந்தெல்லாம் கூட விசாரித்து பார்த்தோம்னா அதெல்லாம் கூட ஒன்றும் வித்தியாசம்லாம் இருக்காது. நன்னிலம் ஆகுது நற்பம் ஆகுது நன்னி மித்தம் என்னலம் ஆகுதுன்னு சாய்க்கிறா போல எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பிரபன்னன் அப்பிரபன்னன் எந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தேக வியோகம் ஏற்படுற சமயத்துல இந்த ஸ்தூல சரீரம் அதுல இருந்து கடைஞ்சி எடுத்த சூக்ம சரீரம் கடைச்சா விட்டு பெருமாள் நடத்துறது அமோகமா இருக்கும்னுட்டாரு. அது என்ன ஆச்சரியமா அமோகமா இருக்கும் அப்படின்னாதான் இங்க சொல்றாரு. வேறும் எப்பேற்பட்டதா இருக்கும்னா கேக்குற ரொம்ப வசதியா இருக்கும். சதஞ்சைகா ஹயசினாட்யா தாதா மூர்தானம் அபினஸ்ருதைகா தயோத்வமாயன் அமிர்தத்வமேதி கிருஷ்ணங்கன்யா விக்ரமணே பவந்தி அப்படின்னு இருக்கு. போற காலம் தேக வியோகம் எங்க வேணா ஏற்படட்டும், ஆனா இப்படிதான் ஏற்படும். நன்னிலம் ஆமது நற்பகல் ஆமது நன்னிமித்தம் என்னலும் ஆமது ஆதாம் மரங்கள் அடியவர்க்கு நிலையுமே நிபுரும் பயணத்து விளக்கிறதோ நன்னிலையாம் நடுநாடு வழிக்கு நடவி பெறவே. அவருக்கு என்ன ஆச்சு எப்படி போயிட்டார் அப்படின்னு என்ன ஆச்சு ஆஸ்பத்திரியிலாம் போயிட்டார் அப்படி என்ன சுவாமி பிரபந்தனாச்சு பக்தி யோகி எவ்வளோ வசதியாக போக பிரபந்தன் என்ன சுவாமி இவ்வளோ மட்டமாக போயிட்டான் ஆஸ்பத்திரியில் போயிட்டான் நான் வியாதியில் படுத்துருந்தாராமே இப்போ போயிட்டாராமே அப்புறம் எங்கேயோ விழுந்தாராமே அப்படியே அடிபட்டு தான் நாலு நாள் அடிபட்டு படுத்துருந்தாராங்க சுவாமி போயிட்டாராமே இப்படிலாம் சாமான்யமாக போகிறாளே அப்படின்னார். அது தேசியம் சுவாமி சார் ஆமாம் அது நான் நிமித்தம் என்னாலும் ஆமது அப்படின்னு அது எது கிடைச்சா எது ஏற்பட்டாலும் சரி அது நல்ல உபாயம் தான் விட்டுறது
நிமித்தம் என்னதும் ஆமது, அது எதுவா இருந்தாலும் நல்ல உபாயம் தான். இந்த சம்சாரத்தை விட்டு போறதுக்கு இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும்னு ஒரு ஆசைப்படணுமா? எப்படியோ பிரமாதமா இருக்க போறான், அதுக்கு முன்னாடி விட்டா போறோம்னு பார்த்தானா எப்படி பண்றதுன்னா, கர்மா வந்து அடிக்கிறது, அது பிரகாரம் போயிட போறான். ஏதோ கர்மா வந்து அடிச்சு போனா போறோம் போனா போறோம். அதனால நன்னிமித்தம் என்னதும் ஆமது அப்படி. சரி, ஏன் சுவாமி இப்படி ஆஸ்பத்திரியில போய் போனார்? எல்லாரும் போற ஆஸ்பத்திரியில போகணுமா? நல்ல க்ஷேத்திரத்துல, நல்ல அக்ரஹாரத்துல, பெருமாள்ன்ற வீதியில அப்படியே பெருமாளும் பாகவதாலும் நடந்து நடந்து அங்க எந்த வீதியெல்லாம் அந்த மாதிரி அந்த பாத ரஜஸ் இருக்குமே, திருவடி துகள் இருக்குமே, அந்த மாதிரியான புண்ணிய பூமியில, நல்ல புண்ணிய க்ஷேத்திரத்துல எங்கேயாவது போகக்கூடாதா? ஏன் தான் இப்படி ஆஸ்பத்திரியில போறானோ தெரியலையே. எங்கேயாவது எங்கேயோ தலை சுத்தி வீதியில விழுந்துட்டார் அப்படின்னா, தூக்கின்னு வந்து போட்டா போயிட்டார் அப்படி, இந்த மாதிரி எல்லாம் ஆறுதே சுவாமி பிரபந்தனுக்கு தகுமோ அப்படின்னா, அதுக்கு சொன்ன நன் நிலமாம் அது அப்படின்னு. நன் நிலமாம் அது, அது என்ன என்ன எந்த கணத்துல எந்த இடத்துல பிராணம் போறதோ அந்த க்ஷேத்திரம், அந்த ஸ்தலம், அந்த அந்த சுவாமிக்கு முக்தி க்ஷேத்திரம் சுவாமி, அது பெரிய முக்தி. அவருக்கு முக்தி கிடைக்கிற க்ஷேத்திரமாச்சு. முக்தி கஷேத்திரங்கள்னு சொல்லியிருக்கிறதுலாம் என்ன, பொதுவாக சொல்லியிருக்கு, க்ஷேத்திரத்துலலாம் இருந்தால் முக்தி கிடைக்கும்னு பொதுவாக சொல்லியிருக்கு. அதனால அங்கே போனால் தான் கிடைக்கும்னு இல்லை, இவருக்கு இவருக்கு எந்த இடத்துல இவருக்கு பிராண யோகம் ஏற்படுறதோ அதுவே இவருக்கு அந்த க்ஷணத்துலேயே அது முக்தி க்ஷேத்திரமாயிருத்தே சுவாமி அப்படின்னு. பெரிய முக்தி க்ஷேத்திரமாயிடுத்துன்னா நல்ல போதில் போக வேண்டாமா? ஜாதகத்துலலாம் சொல்கிறாளே நல்ல லக்னத்தில் பிறந்தா நல்லா இருப்பா அப்படின்னு. அதே போல தான் ஜாதகம் பறக்கிறதுக்கு நல்ல லக்னமா இருந்தா போகிறதுக்கு நல்ல லக்னம் உண்டாச்சு ஜாதகத்துல எல்லாம் சொல்லுவாளே. ஜாதகத்துல உண்டு லக்னம் பறக்கிற இடம் அப்படின்னா போற இடம் லக்னத்திலே இருந்து பன்னெண்டாம் இடமா சொல்லுது. அது நல்ல இடமா இருந்தா ரொம்ப நல்லதா இருக்குமே அப்படின்னா, அதெல்லாம் அடுத்த ஜென்மாவுக்கு போறவாளுக்கு நல்ல லக்னத்துல போகணும்னு சொல்றோம். நல்ல லக்னத்துல போகணும், அது நல்ல பகலா பார்த்து போகணும், நல்ல சுக்லபக்ஷமா பார்த்து போகணும், நல்ல நாளா பார்த்து போகணும், இன்னும் கேட்டான்னா நல்ல உத்தராயணமா பார்த்து போகணும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் அது அடுத்த ஜென்மாவை எடுக்க போறவாளுக்கு அப்படிலாம். அடுத்த ஜென்மாவே பத்தி இல்லாதவனுக்கு அதை பத்தி என்ன கவலை என்ன சுவாமி தேசியம்? அதனால இவனுக்கு தேவ யோகம் எப்ப ஏற்படலாம்னா எப்போ வேணா ஏற்படலாம். அதுக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் பார்க்க வேண்டாம், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பார்க்க வேண்டாம், ராத்திரி பகல்னு பார்க்க வேண்டாம், சுபலக்னம் இல்லைன்னா அசுபலக்னம்னு ஒன்றும் பார்க்க வேண்டாம். இவனுக்கு எப்போ எந்த க்ஷணம் ஏற்படுறதோ அந்த க்ஷணம் பெரிய வசம் அவனுக்கு, அந்த க்ஷணம் அது புக்திக்காக ஏற்பட்டதான ரொம்ப சுபமான லக்னம் அவன். நன்னிலமாம் அது, நற்பகலாம் அது, நன்னிமித்தம் என்னதுமாம் அது, அதானும் அரங்கரடியவர்க்கு நிலைமே நிவிடும் பயணத்து விலக்கிலதோ நிலையாம் நடுநாடி வழிக்கு நடவரவே. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏகாதசியில போனான்னா ரொம்ப விசேஷம் மரணம்னு சொல்றாளே, உத்தராயணத்துல போனா மரணம், அதெல்லாம் யாருக்கு? அதெல்லாம் பிரபத்தி பண்ணாம அடுத்த ஜென்மத்துக்குன்னு ஓடுறவாளுக்கு தான் அது. நம்ம பிரபத்தி பண்ணவாளுக்கு இதெல்லாம் ஏகாதசி தான் ஓடணும்னா எதிர்பார்ப்பும் கிடையாது, இல்ல சுக்லபக்ஷம் தான் ஓடணும்ன்றதான அபேட்சையும் கிடையாது, உத்தராயணம் தான் ஓடணும்னு கிடையாது. அப்படியா? அப்படின்னா சுவாமி பீஷ்மாச்சாரெல்லாம் இருந்தாலே அவர்லாம் உத்தராயணம் வர வரைக்கும் நான் படுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாராமே. அர்ஜுனன் அம்பு படுக்கையில போட்டு அடி அடி நட்டிச்சு தள்ளிவிட்டானா, அப்போ அதே அம்பு படுக்கையிலேயே மூச்சு பிடிச்சின்னு படுத்திருந்தாரான். உடம்பு வலி தெரியாம இருக்கிறதுக்காக அப்படியே ஆச்சரியமா யோகாபியாசத்துல எழுதி இருந்தாராம், அம்பு படுக்கையிலேயே படுத்துட்டு இருந்தாராமே பீஷ்மாச்சார். ஏன் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னும் இது ஆச்சு, இது 50 நாள் போனா வந்துடும், அது 50 நாள் போனா உத்தராயணம் வந்துட போறது, அதனால 54 நாள் பொறுத்துக்கூடாது சேர்ந்து வீட்டு பிடிச்சின்னு படுத்துருந்தாருன்னு சொல்றாளே. அதனால என்ன தெரியுதுன்னா, நல்ல வாழ்லாம் சுக்லபக்ஷத்துல அதுவும் உத்தராயணத்துல போகணும்னு ஆசைப்படுவான்னு தெரியறதே அப்படின்னு. அது வாஸ்தவம் தான் தெரியுது, நல்ல நேரத்துல போகணும்னு ஆசைப்படுவா. அது நல்ல நேரத்துல போகணும்னு ஆசைப்படுறான்றதுனாலயே எல்லாருமே நல்ல நேரத்துல தான் போகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இவா போறது எல்லாமே நல்ல நேரம் தான் விட்டார் சுவாமி. அவர் பீஷ்மாச்சார போனாரே அப்படின்னு, பீஷ்மாச்சாரம்னா பக்தி யோகி, அதனால பக்தி யோகியா இருக்கிறவா எல்லாமே நல்லதாவே செய்வா, அதனால தேக வியோகத்தையும் நல்லதாவே செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அவ்வளவுதான். ஆனா அதனால அதுதான் அவசியம்லாம் கிடையாது பிரபந்தனுக்கு. அதெல்லாம் ஏன் சுவாமி அப்படிதான் சொல்லிருக்கு, தீர்த்த சுவஜ கிரகேவா பரித்தியஜன் தேகம் அப்படின்னு. தீர்த்தத்திலையும் விடலாம், சண்டாளனுடைய வீட்லயும் விடலாம்,
அதே மாதிரி இருந்தால் ராத்திரியும் விடலாம், எல்லாம் பகல்லையும் விடலாம், எப்போ வேணால் விடலான்னு சொன்னாங்க. அந்த பீஷ்மருடைய அனுஷ்டானம் நமக்கு வேண்டுமோ அப்படின்னு கேட்டுண்டா, விசாரம் பண்ணிட்டா வேதாந்தத்தில். பீஷ்மருடைய அனுஷ்டானம் நமக்கு வேணும்ன்றதுலாம் தேவையில்லை. பொதுவாக எதையுமே நல்ல நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறவா, பிராணவியோகம் கூட நல்ல நேரத்தில் வந்தால் அது அவளுக்கு இஷ்டமாக இருந்தது, அதனால் அவருக்கு அது இஷ்டமாக இருந்தது. அப்போ அவருக்கு அது இஷ்டமாக இருந்ததுன்னா நமக்கும் அது இஷ்டமாக இருக்க வேண்டியது தானேன்னு அதுக்கு மேலே கேள்வி கேட்டா. இல்லை, அப்பா ஒரு அனுகிரகம் பண்ணார், சந்தர் மகாராஜா அவர் ஒரு அனுகிரகம் பண்ணார். என்ன அனுகிரகம் பண்ணார்னா, உனக்கு ஸ்வச்சந்த மரணத்தை நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு அவர். உனக்கு ஸ்வச்ச இப்படி ஒரு சொன்ன பிள்ளையா, இவ்வளோ சமத்து பிள்ளை சொன்ன பிள்ளை பிரம்மச்சரியம் இருக்கேன்னு, அப்பாவுக்காக பிரம்மச்சரியம் இருக்கேன்னா உடனே அவள் அப்பா ஆசீர்வாதம் பண்ணார், உனக்கு ஸ்வச்சந்த மரணத்தை கொடுக்குறேன்ப்பா, நீ எப்போ இஷ்டப்பிரகட பிரகாரம் பண்ணலாம் அப்படின்னு, இஷ்டப்பட்ட பிரகாரம் பிராணம் போகலான்னு. எங்கள் அப்பா பண்ண ஆசீர்வாதம் பலிக்கிறது பாருன்னு காட்டுறதுக்காக இருந்தாராம். ஏதோ அப்பா பண்ண ஆசீர்வாதம்னா அது ஒன்றும் பலிக்கலை பாவம், அவ்வளோதான் அர்ஜுனன் அடித்தான் செத்து போயிட்டார் பாவம். இன்னும் ஸ்வச்சந்த மரணம்லாம் அப்பா ஆசீர்வாதம் பண்ணார், அப்பா ஆசீர்வாதம்லாம் வேஸ்ட்டு சுவாமி, எல்லாம் பெரியவாருடைய ஆசீர்வாதம்லாம் சும்மா சொல்லிக்கிறது தான், வாய் வார்த்தைக்கு அதெல்லாம் ஆசீர்வாதம், உங்கள் அனுகிரகம் தான், உங்கள் ஆசீர்வாதம் தான், உங்க தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி பல வழி, அதெல்லாம் ஒன்றும் காரியகரமாகாது, அதான் படைச்சே தான் தெரியும். ஏந்து அப்படி சில பேர் பூர்வபக்ஷம் பண்ணுவாளோ இல்லையோ, அதனால் அதெல்லாம் ஒத்துக்காமல் பேசுவா. அதுக்காக எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், உனக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு பலம் இருக்கும், நீ நினைச்ச போது போகலாம் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணார். எங்கள் அப்பா அனுகிரகம் பண்ணியிருக்குச்சு, எங்கள் அப்பா அனுகிரகத்தை நான் அதை அனுஷ்டிச்சு காக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக உத்தராயணம் வரைக்கும் காத்துட்டுருந்தார். அதனால் பீஷ்மாச்சார் உத்தராயணம் வரைக்கும் நல்ல சுக்லபட்சமாக காத்துட்டுருந்தார்ன்றதுனால நாமும் அதே மாதிரி. பீஷ்மாச்சார் ரதசப்தமிக்கு மறுநாள் போனார், அதனால் அதுக்கு பீஷ்மாஷ்டமினே பேர், பீஷ்மாஷ்டமி ரதசப்தமி. ரதசப்தமி சுக்லபக்ஷம் தானே, அதுக்கு மறுநாள் சுக்லாஷ்டமி தானே, அது உத்தராயணத்தில் தானே வருது, அன்னைக்கு தான் போனார். அப்புறம் பீஷ்மாஷ்டமி, அவன் பீஷ்மர் வேறு பிள்ளை இல்லாமல் போயிட்டார்ன்றதுனால சில பேர் இன்னும் சில தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்கு, பீஷ்மரத்து பிள்ளை இல்லாமல் போயிட்டார் பாவம் நல்ல மனுஷன், அதனால அவருக்காக எல்லாம் பீஷ்ம தர்ப்பணம் பண்ணுறதுன்னு சில பேர்லாம் வச்சுருக்கா, ஸ்மார்த்தாலெலாம் வச்சுருக்காது, நம்ம பெரியவாரெல்லாம் வச்சுக்கல, அது பீஷ்மாஷ்டமி அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கல. என்ன ஸ்ருதியிலேயா சொல்லியிருக்கு பீஷ்மாஷ்டமின்றது, ஏதோ சில பெரியவாழ் இவாளுக்காக ஏற்படுத்தியிருக்கா, அபிமான ஸ்ராத்தம் இது அவ்வளோதான், அபிமான அபிமானத்தினாலே பண்ணுறது, அபிமான ஸ்ராத்தம் பண்ணால் பண்ணலாமல் விட்டால் விடலாம், அதனாலே ஒன்றும் தோஷம் வந்துடாதுன்றதுனால பீஷ்மாஷ்டமியை நம்ம பெரியவா ஒன்றும் பெரிய அனுஷ்டானத்துலலாம் வச்சுக்கல. அந்த பீஷ்மாஷ்டமிங்கிறது அந்த ரதசப்தமிக்கு ஒரு நாள் சுக்லாஷ்டமி வருது, அதுதான் அது. அதனால் அந்த விசாரிக்கிட்டே நல்லா ஜீவாத்மா எங்கே, இந்த பிரபன்னான ஜீவாத்மா எந்த நிலத்தில் போனாலும் ஒன்று தான், எந்த நேரத்தில் போனாலும் ஒன்று தான், எந்த உபாயத்தினாலே அவனுக்கு மிருத்தி ஏற்பட்டதுனாலும் எல்லாம் நல்லதுதான் சுவாமி, ஒன்றும் என்ன வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அப்போ வரைச்சே இதை கவுண்டர் பண்ணுவாள். பீஷ்மாச்சாருக்கு இப்படி ஏற்பட்டது, அது அதே மாதிரி தானே, பிரபன்ன நல்ல கதிக்க போகிறவன்னா நல்ல நேரத்தில் போக வேண்டாமான்னு, அதுக்காக தே பெரியவாள் துவாம் தேசிகள்லாம் இல்லை, அதை நமக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்க வேண்டாம், அந்த சமாச்சாரமே வேறன்னு, அவர் சமாச்சாரமே வேறு. அவர் அப்பா ஸ்வச்சந்த மரணம் கொடுத்துருக்காரு, அந்த ஸ்வச்சந்த மரணம் எங்கள் அப்பா கொடுத்தாருன்றத லோகமரியா காட்டிட்டு போனார் அவர், அவ்வளோத்தானே வழியா, வேறு ஒன்றும் இல்லைன்னு. அதனால் இப்போ இப்படி யாருக்கும் ஸ்வச்சந்தம், அவருக்கு ஸ்வச்சந்தம் ஏற்பட்டது, மற்றவாளுக்குலாம் எது ஏற்பட்டாலும் நல்லது தான்னு தெரியும். நன்னிலமாமது நற்பகலாமது நன்னிமித்த மென்னலமாமது யானும் மரங்கரடியவர்க்கு ஏற்பட்டாச்சு. இப்போ அடுத்தது உபனிஷத் சொல்லிட்டு, ஹிருதயத்துலேருந்து 100 நாடிகள் நாடிகள் இருக்கு, நாடி நாடி நாடின்னா என்ன, ஒரு நரம்பு மாதிரி வச்சுக்கணும், அது 100 நாடி இருக்கு. அந்த 100 நாடிகள் ஏதாவது ஒரு நாடி வழியா இந்த சூக்ஷ்ம சரீரமானது புறப்பட்டு போகணும், அதுக்கு மேலே ஒன்று இருக்கு 101வது நாடி, தமிழில் சொல்லுவா சுழுமுனை நாடின்னு சொல்லுவா, சம்ஸ்கிருதத்தில் சுஷும்னா நாடின்னு சொல்லுவா, இல்லைன்னா பிரம்ம நாடின்னு கூட சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது உண்டு. ஏன்னா அது வழியாக போனால் பிரம்மபுரம்னு சொல்ல முடியாத பரமபுரம் வைகுண்டத்துக்கு போகலாமா,
அதனால அதுக்கு சுஷும்ன நாடின்னு பேரு. அது ஹதயத்திலேந்து புறப்பட்டதுன்னா அப்படியே புறப்பட்டா நடு தலைவழியா வெளியில போகும், நடு தலைவழி வரைக்கும் நிக்கும். இந்த இத்தனை கோடி ஜென்மங்கள்ல ஒரு வாட்டி கூட இந்த ஜீவாத்மா அந்த சூழ்முனை வழியா போகாது. எல்லா சரீரத்திலயும் இருக்கும், அது எந்த சரீரம் எடுத்தா அது எப்பவும் இருக்கும். கடைக்கு சரீரம் கிடைக்கலாம் இருக்கும், ஆனா இருந்தாலும் அதுக்கு இந்த சூழ்முனை வழியா போறதுக்கு, சுஷும்னா நாடி வழியா போறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு லக்கே இருக்காது. ஆனா என்ன பெரிய அதிர்ஷ்டம், இந்த பிரபத்தி பண்ணான என்ன சுலபமா பிரபத்தி பண்ணிவிட்டு அந்த பிரபத்தினுடைய பலனாக பெருமாள் அவ்வளவு கருணையோட இந்த ஜீவாத்மாவை இவன் பிரபத்தி பண்ணிட்டான், இவனுக்கு இனிமே சுஷும்னா நாடி வழியாத்தான் எக்ஸிட் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். மத்த வழிகள்லாம் என்ன அப்படின்னா, மத்த வழிகள்னா சதஞ்செய்கா ஹதயசிய நாட்டியா தாதா மூர்தான வகினஸ்ருதைகா அயோத்வமாயன் அவருதத்துவமேதி விஸ்வங்கன்யா திருமணிய சுதந்தி அப்படின்னு மற்றதெல்லாம் குறுக்க குறுக்க போகும், இப்படி அப்படியும் போகும். அந்த மாதிரி வழிகள் எல்லாம் போனான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திருடம் போகாம பாருங்கோ, இப்படி தப்பிச்சு போகலாம் அப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு அது கள்ளர்போகம் வழிகள்னு விட்டார் சுவாமி. இவன் பண்ணிருக்கிற பாபம் இவனை இங்க போலாமா அங்க போலாமா அலைய வச்சு ஏதாவது ஒரு உதவாக்கர நாடிகள் நூறு இருக்க, அந்த உதவாக்கர நாடிகள் வழியா எங்கேயாவது ஒரு வழியில கொண்டு தள்ளிவிடும், அது கர்மா தள்ளிவிடும். அது தள்ளினா அது ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும், அது ஒண்ணு ஊதால இருக்கும் ஒண்ணு ஷேப்ல இருக்கும் அப்படி எப்படி வெவ்வேறு கலர்ல இருக்கும். அது அது அந்த 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 பிரகாசத்தை பார்த்துன்னு அது வழியா போவானா போனா எங்க போவான் சுவாமின்னு, ஏதாவது லோகத்துக்கு போகும், வேற ஏதாவது லோகத்துக்கு கொண்டு போறதுக்குன்னு அங்க பெருமாள் நூறு நாடியை வச்சிருக்காராம். நூறு நாடிகள் வழியா போயிடுமா, ஏதாவது ஒரு வழியா போயிடுவோம். பிரபன்னனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் நாடின்னு, பக்தியோகிக்கும் அதே போலதான். ஆனா பக்தியோகி என்ன பண்ணுவான், தானே பிரயத்தனப்பட்டுன்னு அந்த பிரம்ம நாடி வழியா பிரவேசிக்கிறதுக்கு பாப்பான். அது பெருமாள் அவனுக்கும் நடத்தி கொடுப்பாரு. பிரபன்னனுக்கு என்ன, இவனுக்கு தான் ஒண்ணும் தெரியாதே பாவம், இவனுக்கு அதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது. இவனுக்கு சாமர்த்தியம் இல்லாட்டா என்ன, பெருமாள் தானே திறந்து வைக்கிறாராம். அப்படி தானே திறந்து வைக்கச்சு அதான் சொன்னார், இந்த பிரம்மநாடி வழியா போறதுக்கு இவ்வளவு காலம் அதிர்ஷ்டம் இல்ல, இவனுக்கும் சொந்தமா போறதுக்கு அந்த வழியும் தெரியாது. பன்சிறையின் தலைவ ஆசல் திறந்து நம்மை அப்படின்னு, அந்த ஜெயில கேட்டு திறக்கணும்னா அது இந்த இந்த சரீரமாக இந்த சம்சாரமாகிறதான இந்த ஜெயிலுக்கு கேட்டாங்க, அந்த கேட்டு அது வழியாக திறந்து வெளில போயிட்டான்னா அப்புறம் சூப்பராக வெளியில் போயிடுவான் சுவாமி, ஆச்சரியமாக வெளியில் போயிடுவான். அது கொடுக்க அந்த கொடுப்பனை இல்லாமல் இருந்தது, இப்போ அந்த கொடுப்பனையை பெருமாள் தானே நடத்தி கொடுக்குறாரு. இப்படி சொல்லாச்சே நடுவில் சில பேர் கேட்பா, அது அந்திம ஸ்மிருதினு ஒன்று சொல்லுவாளே கடைசியில், பெருமாளை நினச்சிக்கணுமா, நம்மளால் எப்படி பெருமாளை நினச்சிக்க முடியும், ஒன்றும் முடியாது போல இருக்க. ஆழ்வார் கூட சொல்லியிருக்காரு, ஆயொரு பக்கம் வாங்கி வலிப்பந்த நீர் குழி கண்கள் முழற்ற தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் வளர்த்த தீயொரு பக்கம் என்று சொல்லியிருக்காரு. ரொம்ப சிரமமான திசையாச்சே, நமக்கு எங்க ஞாபகம் இருக்க போறது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படி பேங்க் லாக்கருக்கு எங்க வச்சோன்னு ஞாபகம் இருக்காது, பேங்க் பாஸ்புக் எங்க வச்சோன்னு ஞாபகம் இருக்காது, அது மாதிரி எல்லாம் எல்லாம் மறந்து போயிடுமாமே. இப்படி இருக்குச்சே, ஏன்னா சொல்லிட்டு போலாம் அப்படின்னா யாரோ பொண்டாட்டி பசங்கிட்ட இல்ல நாட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போலாம், இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன்னு சொல்லலாம்னா அது கூட ஞாபகம் இருக்காது. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்பார்ந்த நீர் குழிக்கண்கள் மிளற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் மிளற்ற எல்லாருக்கும் சொல்லணுமா சொல்லணுமா. அவர் இப்ப என்னத்த சொல்ல போறாரு, இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டாரே சுவாமி. தீ ஒரு பக்கம் சேரல் அதன் முன்னம் அழ்வார் சொன்னார், வெறும் பேர் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு. என்ன தீ ஒரு பக்கம் சேருவதன் முன்னம்னா என்ன, டாக்டர் சொல்லிவிட்டார் இன்னும் அரை மணிக்கு மேல தாங்காதுன்னு, அதனால இன்னைக்கே எடுத்துடலான்னு சொல்றா. எதுக்கும் சொல்லி வைங்கோ, எங்க சிமெண்ட் யார்டில் சொல்லி வைங்கோ அப்படின்னு சொல்லிடுவானா. தீ ஒரு பக்கம் சேருவதன் முன்னம், அதான் தீ ஒரு பக்கம் சேருவதன் முன்னம்னா அர்த்தமா. ரெண்டு நாளா மழை பெஞ்சிருக்கு, வரட்டி கிடைக்காது, ஈர வரட்டி தான் கிடைக்கும், பொலந்த வரட்டிக்கு சொல்லி வச்சிருக்கோம் சொல்லுவாளும், அதான் தீ ஒரு பக்கம் சேருவதன் முன்னும். அதனால இவ்வளவு கஷ்டமான நிலைமையில எங்க சுவாமி அந்திம ஸ்மிருதி எல்லாம் வரப்போறது,
கடைசியில பெருமான நினைச்சுக்கணும், எம் எம் வாபி ஸ்மரன்பாவம் திருத்தந்தே கலையபுரம் தந்தமேவே சதாசத்பாவ பாவிதான்னு கண்ணன் வேற கீதையில சொல்லியிருக்கார். கடைசியா எதை நினைச்சுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான்டா அடுத்த ஜென்மான்னு வேற சொல்லியிருக்கார். இதெல்லாம் நாம நினைச்சுக்கிறது என்னவா இருக்க போறது, தலை சுத்தி போச்சு, வாயெல்லாம் நீர் கொட்ட ஆரம்பிச்சுடுத்து, மலமூத்திரங்கள்லாம் தான் கட்டுப்பாடு இல்லாம அப்படியே விசர்ஜனை மாறுது, கண்ணில் ஜலம் கொட்டுறதுக்கு ஒண்ணும் முடியல, எல்லாம் வீட்டு கிடைக்காச்சு, என்னத்த பண்றது அப்படின்னு காசு சொன்ன. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுங்க, அந்திம ஸ்மிருத்தின்னா அதுக்கு பேர் அந்திம ஸ்மிருத்தின்னு இல்லை, இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிரவர்த்தியாகி அப்புறம் கடைசியில எல்லாம் அடங்கும், அந்த இந்திரியங்கள்லாம் அடங்கிடும், அதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, சலனமே இருக்காது. இந்திரியங்கள் அடங்கிறதுக்கு முன்னாடி மனசு ஒரு வாட்டி அடங்கும் சரீரத்தில், மனசு ஒரு வாட்டி இந்திரியங்களோட அடங்கும், அது அடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நினைவோடு இருக்கும், அந்த நினைவு இருக்கச்சே பெருமாள் அந்த நினைவை உண்டாக்கிடுவாரான், பெருமாள் தன்னுடைய நினைவை உண்டாக்கிடுவாரான் அப்படிங்கிறார். அதனால ஏதோ அந்திம ஸ்மிருதி வேண்டான்னு சொல்லலை, அந்திம ஸ்மிருதி நீயே பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டான்னு அர்த்தம். வாஷிகாரருக்கு திருக்கச்சினமிகள் வழியா பெருமாள் தேவப்பெருமாள் பேரொருளாளன் வரதராஜன் பிரதாத்தியரவரன் தேவாதிராஜன் உயர்வர உயர்ந்தனுடையவன் அயர்வரமோரர்கள் அதிபதி அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா சொல்வாரு, அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு. அதுக்கு தாத்பரியம் என்னன்னா அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லைன்னு சொன்னது அந்திம ஸ்மிருதி அடியோட வேண்டாம்னு சொல்லல, அந்திம ஸ்மிருதி அவன் பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம்னு அர்த்தம். அந்திம ஸ்மிருதி அது பெருமாள் தானே கொடுத்துருவாராம், அதனால அந்திம ஸ்மிருதி கட்டாயம் வரும். அது இப்படி அந்திம ஸ்மிருதியும் பெருமாள் விஷயமா வந்து பெருமாள் இவனுக்கு நேர சேவையும் சாதிச்சு இந்த ஜீவாத்மாவை தானே வழி நடத்துறதுக்காக தயாராகி இந்த மூர்தன்யராடி வழியை அழிச்சுட்டு போவாராம். அந்த மூர்தன்யராடியத்தான் ஒன்னு சொன்னோம், அது சுஷும்னா நாடின்னு சொன்னோம், பிரம்மபுரம்னு சொன்னோம், இதெல்லாம் சொன்னோமோ இல்லையோ, அது மாதிரி வசத்தியான இந்த நாடி வழியை அழிச்சுட்டு போறாரு. அதைத்தான் சொன்னாருங்க சுவாமி தேசிகன். இதெல்லாம் அந்த பிரபந்தனுக்கு கிடைக்கிற அந்த பிரபத்தினுடைய பலனா சொல்றாரு, சுஷும்னா நாடி வழியா பிரவேசப்பட்டு அழிச்சுட்டு போறானே அது பிரபத்தியினுடைய பலனா சொல்றாரு. இந்த காரியத்தை யார் நடத்துவா அப்படின்னு, கவ்யாஜ்யோரயனையோர் நிதிவாதரேவா சங்கல்பிதாயுர சங்கல்பிதா சங்கல்பிதாயுரமதீன் சபதி பிரபந்தான் ஆர்தஸ்வயம் நிஜபதே விநிவேசயிஷ்யன் நாரீம் பிரவேசயினாதிகாந்தா. அதனால இந்த 101வது நாடி வழியா பெருமாள் இவனே ரொம்ப தானே அழைச்சிட்டு போற, ஆர்தஸ்வயம் பிரவேசயத்தின்னு ஒருத்தர் பிறக்கிறா அப்படின்னா என்ன ஆறுது அப்படின்னு பிறக்கிறான்னா என்ன, பெருமாளும் ஆர்தனாய் வந்து நெஞ்சத்துல ஒரு அவதாரம் எடுத்துட்டு வரான்னு போயிட்டான்னா என்ன நடக்கிறது அப்படின்னு, ஹிருதயத்துல அவதாரம் இந்த பெருமாள் இந்த ஜீவாத்மாவை இப்படி ஆயிடுச்சு கிளம்பிட்டார்னு அர்த்தம். ஆக நாம பிறக்கிற போது நம்மோட பிறக்கிறோம், அப்புறம் நாம பண்ணக்கூடிய தர்மங்களுக்கு எல்லாம் தானே சாட்சியா இருக்கான். இருக்கு இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிச்சே தானும் கூடவே கிளம்பிடுறாங்க. இப்படி கிளம்பிச்சு அவித்வானா இருந்து பிரபத்தி எல்லாம் பண்ணாம பக்தி யோகம் எல்லாம் ஒன்றும் பண்ணாம இருக்கிறவனா இருந்தான்னா அவ்வாடு கிளம்பி போயிடுவான் பெருமாள். ஆனா பிரபந்தனா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரபந்தனா இருக்கிறவனுக்கு இந்த பெருமாள் இப்போ ஹதயத்துல இது ஒரு அவதாரம் இல்லையா, பெருமாளுடைய அவதாரம் அஞ்சு நிலை அப்படின்னு சொல்றாளே, அதுல ஒன்னு பரமபதநாதனா இருப்பான், அடுத்து க்ஷீராப்திதா இது மாதிரி பரமபதம் அப்படின்னு சொல்றது, அதுக்கு அடுத்தது விபவாவதாரங்களா எடுப்பான் என்று சொல்றது, வியூகாவதாரங்களையும் சொல்றது, எப்படியும் சொல்லின்னு வச்சு அர்ச்சாவதாரத்தை சொன்னான்னா ஆர்தாவதாரம்னு சொல்றது உண்டோ இல்லையோ. அதனால பரம் வியூகம் விபவம் அர்ச்சை ஆர்தனா இருக்கு ஹிரதயத்துல இருக்கிற அந்தர்யாமியான அவதாரம்னு சொல்லச்சு, எந்த அவதாரம் ரொம்ப அதிகம்னா எல்லா அவதாரங்களை விட இந்த ஆர்தனாய் அந்தர்யாமியா எடுக்கிற அவதாரம் தான் ரொம்ப அதிகமா பெருமாள் ஏகப்பட்ட அவதாரம் எடுக்கிறார். யார் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூட கூட, யார் யாரெல்லாம் போறாளோ அவளோ கூட கூட போடுவார், திருப்பி யார் பிறந்திருக்காளோ அது. அதனால எந்த அவதாரம் பெருமாளுக்கு ரொம்ப அதிகம் கவுண்டிங்ல அதிகம் அப்படின்னா, ஏன்னா பரம்னு பார்த்தா அது ஒண்ணுதான், வியூகம்னு பார்த்தா அது கொஞ்சம் சிலதெல்லாம் இருக்காது, விபவ அவதாரங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆனா
இந்த அவதாரம் இருக்கு பாருங்க, அர்ச்சாவதாரம்னு பார்த்தா அது கூட கொஞ்சம் நிறைய தான் இருக்கு, நிறைய கோயில்கள்ல பெருமாள் இருக்கு. எந்த அவதாரம் ரொம்ப கவுண்ட்லெஸ் அப்படின்னா, இந்த ஹிருதயத்துல வந்து அவதரிச்சு அவதரிச்சு கூட கூட இந்த ஜீவாத்மாவுடைய தர்மத்துக்கு சாட்சியா இருந்து அவன் பண்ணக்கூடிய தர்மங்களை தான் சுவீகரிச்சுண்டு அப்படி கர்ம சாட்சியாகவும் இதே மாதிரி தர்மத்துக்கு பலப்பிரதனாயும் இருந்து கொண்டு இந்த ஜீவாத்மா நடையாடுற இடத்துலலாம் தானும் கூட கூட சுத்திண்டு இப்பதான் நெஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிற இந்த பெருமாள் இருக்காரு பாருங்கோ, அவருக்கு என்ன தலையெழுத்து பாருங்கோ. இந்த ஜீவாத்மா வெளியில புறப்படுத்து அவரும் கூடயே போப்படும். ஆனா இந்த பிரபத்தி பண்ணாதவன் விஷயத்துல பெருமாள் இவன் அனுப்பிச்சுட்டு அவர்தான் அத்தோட அவர் புறப்பட்டு போயிடுவாருங்க. எப்படி கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சோ, எப்படி ராமாவதாரம் முடிஞ்சு அவர் பரமபதத்துக்கு திரும்பிட்டாரோ, அது போல இந்த அவதாரங்கள்லாம் ஹிருதயத்துல இருக்கிற ஹாரத அவதாரங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விதமா முடிவு ஏற்பட்டுடும். இந்த பிரபன்னன் விஷயத்துல பெருமாள் இந்த பிரபன்னனுக்கு இந்த சூல சரீரத்தை கொடுத்து இந்த அர்ச்சராதி நாடி இந்த பிரம்மநாடி வழியா அவனை புறப்பட்டு அது வரைக்கும் அழைச்சின்னு வந்துட்டோம். அதுக்கு மேலேயும் சுவாமி இவர் விடமாட்டாரு, இவனை கூடவே கொண்டு வந்து வைகுந்த வரைக்கும் விடுவார். அப்படி வைகுந்த வரைக்கும் அவர் வருவாரோ, அந்த மாதிரி வச்சனம் உண்டோ அப்படின்னு அது சுவாமி தேசியன் பரம இதுல சாதிச்சு ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிச்சு ஒரு வார்த்தை அழகா சாதிச்சிருக்காரு. அது என்னன்னா, அகம் சுனாமி மத்வக்தும் நயாமி பரமாங்கத்தின்னு பெருமாள் சொல்லியிருக்க வராக அவதாரத்துல, நானே அழிச்சுட்டு போய் நல்ல கதியில வழியா அழிச்சுட்டு போறேன்னு சொல்ற. அதனால மேற்கொண்டு இந்த முதலிகள்லாம் வந்து அழிச்சுட்டு போறா, யார் யாருன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. பெரிய பெரிய தேவதைகள்லாம் வந்து அழிச்சுட்டு போறான்னு சொல்ல போறாரு. அப்படி சொல்லச்சு அவர்களை கொண்டு தான் பிரதானனாய் வழி நடத்தின்னு ஒரு வார்த்தை சாதிக்கிறோம். அவள்லாம் அழிச்சுன்னு போறா, அவள் மரியாதை பண்றதுக்காக வந்து அழிச்சுன்னு போறவா, அவள் அவள் லோகங்கள் வரைக்கும் அவள் அவளுக்கு அழிச்சுன்னு போக முடியும், அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் அழிச்சுன்னு போறதுக்கு முடியாது. ஆனா மொத்த வழியிலும் அழிச்சுன்னு போறதுக்கு யாருக்கு பெருமாளுக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு. ஜீவாத்மாவை ஆசைப்பட்டு இங்கிருந்து அப்படியே பரமபதம் வரைக்கும் தானே பெருமாள் கூட இருந்து வழி நடத்தி அழிச்சுன்னு போறாரு. அந்த மாதிரியான வசதியான ஹார்தன் என்ன பண்ணுவார், இந்த ஹிருதயத்துல இருக்கிற பெருமாள் இப்ப இந்த ஸ்லோகத்துலதான் காட்டுறாரு. வரும் சவியானியோர் இணையோர் நிகினியே எங்கேயோ போன, ஏதோ உத்தராயணமும் தட்சிணாயணமும் அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அது சுக்லபக்ஷமோ அதுதான், அதை பத்தி கிருஷ்ணபக்ஷமோ அதை பத்தியும் ஒன்றும் விசாரம் இல்லை. ராத்திரியா பகலா அதை பத்திலாம் விசாரம் இல்லை. அதெல்லாம் விசாரம் யாருக்கு, அடுத்த ஜென்மாவுக்கு போறவர்களுக்கு அதெல்லாம் அதை பத்தி விசாரம் உண்டு, கட்டாயம் உண்டு அவளுக்கு. ஆனா பிரபன்னனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிஜபதே விநிவேசியம் பிரவேசி நாதசதாதிகாந்த 101வது வழியா நீரே சுவாமி ஆசை அழிச்சது போது ஜான சமகாலமு கைவல்யம் யாதி கதயோக தீர்த்தே சுபஜகிருகே நஷ்டஸ்மிருதி பரித்யஜந்தேகம் வராக புராணத்துல. அவன் எங்க வேணா போட்டேன், எந்த இடத்துல வேணா போட்டேன், பெருமாள் மறக்காம அவனை நல்ல வழியா, அதுவே முக்தி லக்னமாக, அதுவே முக்தி க்ஷேத்திரமாக, அதுவே முக்திக்காக ஏற்பட்டதான உபாயமாக, அவனோட மரணத்தையே காரணமாக வச்சுக்கொண்டு பெருமாள் இவனுக்கு பெரிய வாழ்வாக கொடுப்பதற்காக இந்த பிரம்மநாடி வழியாக அழிச்சுட்டு போறார் அப்படின்றது. இந்த பிரம்மநாடின்றது ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப சந்தோஷமான நாடியாக, ரொம்ப பிரகாசமான நாடியம். மற்ற நாடிகள்லாம் அவ்வளவு பிரகாசமா இருக்காது, பிரம்மநாடியானது அப்படி ரொம்ப பிரகாசமா இருக்கும். அவனுக்கு அது வழியா அழைச்சுட்டு போறார் என்று இந்த ஸ்லோகமானது 38வது ஸ்லோகத்துல 37வது ஸ்லோகத்துல இவனுக்கு தேக வியோகம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அப்படி ஏற்படுறது அப்படின்னு சொன்னார். அடுத்தது 38வது ஸ்லோகத்துல இவனுக்கு எந்த நாள்ல ஏற்பட்டாலும் சரி, எந்த சமயத்துல ஏற்பட்டாலும் சரி அவனுக்கு பலன் குறையாது, அவனுக்கு நிச்சயமா பிரம்மரந்திரத்தின் வழியா அழைச்சுட்டு போவார் என்று இந்த விஷயத்தை சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது 39வது ஸ்லோகத்துல அச்சிய தினம் விஷதபக்ஷ உதக் பிரயாணம் சம்மத்தரோ மது வசீத கரசாங்க சௌதாமணி ஜலபதி வரஹித்வதேச இத்தியாதிவாஹி கதீஸ்வகியானு. இதுதான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சூழ்விஷம் பணிவுகள் பதிகத்திலே அனுபவிச்சு சொல்றாரு. அவர் தோல்விகம் மணிமுகில் சூரியம் வழக்கினா அழுகடல் அலைவினை கையெழுத்தாடினா ஏழு மொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்வுகள் அரணன் தமரை கண்டு வந்தே.
எழுபடிலும் வளவேந்தியாடா என்னப்பன அழைச்சுண்டு போறானே இந்த வைகுண்டத்துக்கு இந்த அர்ச்சராதி மார்க்கத்தினாலே என்ன ஆச்சரியமான மார்க்கம் சொல்றேன். நான் பரமநாதனை ஆசைப்படுவேனா பரமபதத்தை ஆசைப்படுவேனா அவனை அழைச்சிட்டு கொண்டு போறதான் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை ஆசைப்படுவேனா எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்கு சுவாமி, ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பெருமாள் பரமபதம் நாதனை ஆசைப்படுறதுக்காகன்னு இல்ல சுவாமி, இல்ல பரமபதத்தை ஆசைப்படுறதுக்குன்னா கூட இல்ல. என் பெருமாள் என்ன என்ன மேன்மையோட ஆசையோட இந்த பரமபதம் போற வழியில என்னவா கொண்டு போவான், போம் வழியை தரும் நங்கள்வானவர் ஈசனை நிற்க போ இது கழியன்கனல்ல வான் கவி கொண்டு புலவீர்கள், ஓம் வழியை தரும் நங்கள்வானவர் ஈசனை நிற்க போ இது கழியன்கனல்ல வான் கவி கொண்டு புலவீர்கள். பரமபதத்துக்கு அழிச்சின்னு போறதுக்காக அர்ச்சராதி மார்க்கம் ஏற்படுத்தி வச்சு என்ன பௌக்கியமான மார்க்கம் தெரியுமா, அதுல போயிட்டே இருந்தா அது அதுல போறதுக்கு மாத்திரமே நமக்கு எத்தனை கொடுப்போம் என்ன சந்தோஷம்னு சொல்லி கொண்டாடலாம் போல. அப்பேற்பட்ட அர்ச்சராதி மார்க்கத்தை கொடுக்கறதுனா சரி போம் வழியை தரும் நீசனை நிற்க போய் கழிய மிக நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள், அவிஸ்ராந்தமனாரம்பமபாதேயனயதேசிகம் துமக்காந்தாரமத்வாரம் கதமேகோ பவிஷ்யதி என்று மகர்ஜிகள் நெஞ்சாரல் கொள்ளும் வழிகள் காண வேண்டும். பருத்தி வட்டவன் இரண்டும் வட்டு போட்டு குண்டிகைகள் ஏறுபதிழ்வதா தூமாதி மார்க்கத்தில பரிபிரமிக்கவும் வேண்டாம். அவிஸ்ராந்தமனாலம்பம் மற்ற சமயத்துல அப்புறம் பண்ணாளா இருக்கிறவாடத்துல போய் சேராடுவா அவிஸ்ராந்தமான அபாதேயம் அதேசிக்கும் அப்படி போற வழியில ஏதாவது ஓ இவுக்கு இன்னொரு ஸ்தலம் உண்டா அபாதேயம் அப்படின்னு பசி தாகத்துக்கு நீ ஏதாவது கிடைக்குமா, இல்ல போற மார்க்கம் தான் பரிசுத்தமாயும் ரொம்ப கமகமான வாசனையாயும் இருக்குமா பிரகாசமாயும் இருக்குமான்னு அது ரொம்ப துக்கமான மார்க்கமா இருக்குமே, ரொம்ப இருட்டான மார்க்கமா இருக்குமே, ரொம்ப சிரமம் கொடுக்கற மார்க்கமா இருக்குமே, ஒரே நாட்டம் அடிக்கிற மார்க்கமா இருக்குமே, வழி தெரியாத மார்க்கமா இருக்குமே, அங்கே ஒருத்தர் தான் வழிகாட்டுவதற்கு யாராவது இருப்பாளோன்னு அவிஸ்ராந்தமனாலம்பம் அவாதேய மதேசிகம் சமக்காந்தாரமத்வானம் கடுங்காட்டிலே போவது போல இருக்குமே வழி அல்லாத வழிகளில் போவது போல இருக்குமே சமக்காந்தாரமத்வானம் கதமே போகமிஷ்யது இந்த வழிகளை தான் யாராவது தெரிஞ்சவா துணைக்கு வருவாளான் யார் துணைக்கு வருவா சேவதற்கு வாறு போல புகுந்து எப்படி ஆகும், ஒரு காளமாட்டு அடக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், காளமாட்டு அடக்கிறதுக்காக மூக்குல ஊசியாலே குத்துவான், அது மாத்திரம் இல்லாது அது அந்த காளமாட்டுக்கு உண்டானதான் ஆண் பாகம் இருக்கு, அந்த ஆண் பாகமான கொட்டையில கல்லாலே போட்டு தட்டி அடக்கி அதனுடைய கொள்பாடுக்கு வானே அப்படி அல்லவா என்ன எவன் அதுகள் எல்லாம் இருக்கு முன்னாடி அழிச்சுண்டு போவா சேவதற்கு வாருமந்தான் அப்படி அழிச்சுட்டு போறதான வழி எல்லாம் விட்டுட்டு இப்போது நல்ல வழியா அழிச்சுட்டு போறானே பெருமாள் எப்படி அழிச்சுட்டு போறான்னு சூழ்விசும் பணிமுகில் சூரியன் முழக்கினா அழுகடல் நலநிறை கையெழுத்தாடினான் அந்த வழி எப்படி இருக்கும்னா மகர்ஷிகள் நெஞ்சாரல் படும் வழியா இருக்கும், அச்சோ இந்த வழியில போகணுமா இந்த ஜீவாத்மான்னு ரிஷிகள் எல்லாம் உனக்கு கண்டு அச்சோன்னு வருத்தப்படுவாளே அப்ப ஏற்பட்டதான வழிகள் எல்லாமே இந்த ஆச்சரியமான பகவான வழியில அழைச்சுட்டு போவாள், சூழ்வியும் பணிமுகில் தூரியம் முழக்கினா அழுகடல் அலைதிரை கையெடுத்தாடினா சூழ்வியும் பணிமின் பிரபஞ்சம் எல்லாம் ஆர்பரிக்கிறது சமுத்திரங்கள் எல்லாம் அலையெடுத்து கையாலே ஆறு பறிக்கிறது போல ஆறு பறிக்குமானே எழுபொழிலும் அளமேந்தியா என்னப்பன் அது நான் பூமாதேவி அவ்வளவு சந்தோஷப்படுவாளாமே இத்தனை பேரை தாங்கினேன் யாராவது ஒத்தன் எம்பெருமான் கண்ணனுடைய திருவடிக்கு போவானா என்று நான் பார்த்து பார்த்து ஏங்கியிருந்தேன், இந்த ஜீவாத்மா போறானே இந்த சுகிருதன் போறானே பிரபன்னன் போறானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த பூமாதேவி என்ன பண்ணுவாளா அப்படின்னு பூமாதேவி எழுகோழிலும் வளமே இந்தியா அப்படி எப்படி ஆக்கும், நல்ல பையனை கண்டா அம்மா தான் பையனுடையதான பெருமையை கண்டா அம்மாவுக்கு மாறல பால் சுரக்கும்னு சொல்லுவா, இந்த குழந்தைய பெத்தனே இந்த குழந்தை இப்படி பிரபுவா இருக்கானே பெருமையோட இருக்கானே இப்படி அழகா இருக்கானே
எல்லாரும் கொண்டாடுறாளே அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே பால் சுரக்குமா அம்மாவுக்கு மார்பில குழந்தை இடத்துல பாசத்தினால, அது போல பூமாதேவிக்கு அப்படியே அந்த பாசத்தினாலே சுரக்கிறதா. நல்ல குழந்தைய பெற்றேனே, நல்ல பிரபந்தனை பெற்றேனே, கண்ணன் திருவடிக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல புண்ணியாத்மாவை பெற்றேனேன்னு அவளுக்கு அப்படியே சுரக்கிறதா. என்ன சுரக்கிறது அப்படின்னா, ஏழு பொழிலும் வளமேந்தியா அப்படின்னு பூமியில எல்லாம் அப்படியே வளம் சுரக்கிறதா. என்ன வளம் சுரக்கிறது சுவாமி? தங்கமா சுரக்கிறது, வைரமா சுரக்கிறது, இன்னும் ஆச்சரியமான நல்ல பொருள்களா சுரக்கிறதாக்கும். பூமாதேவிக்கு அப்படி சந்தோஷம் வந்துடுறதான். ஒரு ஜீவாத்மா இத்தனை பேரை தாங்கினேன், கோடி பேரை தாங்கினேன், கிருஷ்ண பக்தனா இருப்பானோன்னு பார்த்தேன், தாங்கினேன். ஆனா ஒருத்தர் நல்ல கிருஷ்ண பக்தன் ஒருத்தன் சரணாகி பண்ணா பெருமாள் இடத்துலயே போய் சேர்றான், அந்த சந்தோஷப்பட்டாலும் ஏழு பொழிலும் வளம் இந்தியா என்ன பாடுபுகழ் நாரணந்த மறை கண்டு வந்தே, நாரணந்த மறை கண்டு வந்து நந்தீர் முகில் பூரண பொற்கொடம் பூரை தவையர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்றார்த்தனா நடுவரை தோரணம் இறைத்து எங்கும் தொழுதனர் உலகில் நடைபெறாங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணமாண்டு இடைவரு காற்றிரவி இரவின் பதி மின்வருடன் குடையுடை வானவர் கோன் பிரஜாபதியின் சிவரால் இடையிடை போகங்களில் எதிர்பதமேறுவரே அக்னி பகல் மொழி நாள் உத்தராயணமாண்டு. இந்த மாதிரியான தேவதைகள் எல்லாம் வந்து வழி நடத்தி அழிச்சுண்டு போவாளே தன் தாம் எல்லைகள் வழியாக. சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஓட்டம் இருக்கான். அந்த ஓட்டை சாமான்யமான வாழெல்லாம் போக முடியாதான் சுவாமி. பிரபன்னன் போவா எப்படி போவான் அப்படின்னு ஜிலி ஜிலுன்னு அப்படியே குளிர்ந்த மார்க்கத்தினாலே போறா போல போவான். அன்னதோர் இல்லையின் உடு போய் வீடென்னும் தொன்னெறி கஞ்சென்னார் திருமங்க ஆழ்வார் சாதிக்கார். கண்டமண்டால் உத்தனோடு சென்று வீடு வெற்றி மேல் கண்டு வீடில்லாத காதல் இன்ப நாடும் உண்டரீகவாத புண்ணிய கீர்த்தினும் செய்யும் எடுத்து உண்டு. கண்டமண்டலத்தினோடு சென்று வீடு வெற்று மேல் கண்டு வீடில்லாத காதல் இன்ப நாடும் கண்டமண்டலமான சூரிய மண்டலத்துக்கு மத்தியத்திலே ஒரு ரந்திரம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தரும்படியானதான ஒரு ஓட்டை இருக்காம அந்த ஓட்டை வழியாக போகலாமே வாழலாம். நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணமாண்டு. இந்த சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் சாதிச்சார். இந்த தமிழ் பாட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகமா திருப்பி சாதிச்சிருக்காரு. இங்கேயும் அதே மாதிரிதான் சாதிச்சிருக்காரு. சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஜோத்னாபக்ஷோத்தராயண வத்தரான் பவன தலைய புராலேயாம் கிரமாத சிருத்யுதி ஜலதரபதிம் தேவாதீஷம் பிரஜாபதிமாகதா தலதீரஜாம் தூரே வாஜா தரமத்புதம். என்ன ஆச்சரியம் அப்போ, என்ன அற்புதம், என்ன அற்புதம். விரஜானதியை கிட்டுவான், அதுக்கப்புறம் மொத்தமே அற்புதமா இருக்கும். விரஜானதிக்கு போர் ஒழிக்கும் எப்படி இருக்கும்னா, வரவேற்பு இல்லாம அற்புதமா இருக்கும். எப்படி இருக்கும்? எதிரெதிரிமயவர் எருப்பிடம் வகுத்தனர் கதிரவரவரவர் கை நீரை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த முதுகிரி துழாய் முடி மாதவன் எதிரெதிரிமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவரவரவர் கை நீரை காட்டினர் இங்கிருந்த நாள் சம்சாரத்திலே இறை கொண்ட தேவதைகள் எல்லாம் பெரிய காணிக்கையோடே தேவா வலிமா வசந்தி என்று சொல்லலாம் போல. எல்லா தேவதும் நம்மிடத்துல காணிக்க வாங்கி கொண்டிருந்த தேவர்களும் ரிஷிகளும் பிதற்களும் எல்லாரும் வந்து வழியெல்லாம் எதிர்ப்பு பெரியவர் போர் போட அழிச்சுட்டு போவாங்க. சகல விதமான வந்து மங்களவாத்தியங்கள் எல்லாம் முழங்கி கொண்டு சகல விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு தாங்கள் பண்ணி சம்பாதிச்சதான புண்ணியங்களை எல்லாம் காணிக்கையா சமர்ப்பிக்கிறேன் சொல்லுவாளாம். இப்ப ஏற்பட்டதான வைகுந்தந்த மறைவர் எமதிடம் புகுதென்னு வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்ன பாக்கியம் இது! வைகுந்தநாதனை சென்றடையக்கூடிய மகா புண்ணியத்தை பண்ணின இந்த புண்ணியாத்மாவானவர் நம்ம லோகத்து வழியா வந்து எழுந்தொழுகிறாரே, இவரை சேவிக்கிறோமே என்று சொல்லி கடைச்சதே பாக்கியம்னு சொல்லி காணிக்கேடுவாளாம் சுவாமி. நம்ம புண்ணியங்கள் எல்லாம் காணிக்கேடுவா, தங்களுடைய சோத்திரங்களை எல்லாம் ஆசீர்வாதம் சமர்ப்பிப்பாளாம். பெரிய பெருமாள் அப்படி அழிச்சுட்டு போறாராம் சுவாமி அப்படின்னு அதான் இங்க சொல்றாரு. அது மாதிரியாக அங்கே பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவர் காற்ற வீரகின்பதி மின்வருணன் இந்த தேவதைகளான் தாண்டினால்னா அன்னத்தோரும் ஆனான் சுவாமி. அவன் யார்? என்ன வித்யுத் புருஷன் சொல்லும்படியான மின்னல் தேவதோருவான அவன் வந்தான. என்ன பண்ணுவான்? அமான் வந்து பேராம் அவனுக்கு
அந்த அமானம் என்று தேவதை வந்தான். அதுக்கப்புறம் வருணேந்திர பிரஜாபதிகளை முன்னிட்டு கொண்டு வாய்ச்சிட்டு போவானாம். அமானம் என்ற தேவதை அவன் அவனுடைய கரஸ்பரிசனே ரொம்ப விசேஷம் சொல்லிட்டான். அமானவனுடைய வித்யுத் புருஷன் சொல்லுவா, வைத்யுதன் சொல்லுவா, அவனுடைய கரஸ்பரிசம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த கரஸ்பரிசம் பட்டு கடைச்சு கொடுத்தோம்னா பாருங்க, அப்புறம் ஒரு ஒரு ஜொலிப்பு தான், ஒரு பொலிவு தான், ஒரு சந்தோஷம் தான். அப்படியாக இப்படி பூமி எல்லாம் கொண்டாடு, வானம் எல்லாம் கொண்டாடு, பூமியில இருக்கிற சத்துக்கள் எல்லாம் சந்தோஷப்பட முடியாது, வானம் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் சந்தோஷப்பட முடியும். பெரிய மங்கள வாத்தியங்களோடைய பெரிய வரவேற்பாக எல்லாரும் கொண்டாடி கொண்டு அர்ச்சராதி மார்க்கத்தினாலே பெருமாள் அழிச்சுண்டு போவார். அப்படி அழிச்சுண்டு போ இவரை அக்கறைப்படுத்தி இந்த ஜீவாத்மாவுக்கு மேற்கொண்டு பரமானந்தம் சொல்லும் முடியாத பரிபூர்ண பிரம்மானுபவத்தை இந்த பெருமாள் நமக்கு கொடுக்க போறார் அப்படின்னார். ஆதிவாஹிகணை இப்படி நடுவில் அழிச்சுண்டு போறவாள் ஒரு 12 பேர் சொன்னார். இது மாதிரின்னா யார் யார் சுவாமி அப்படின்னு, அது அக்னி தேவதை வந்து அழிச்சுட்டு போவான், தின தேவதை வந்து அழிச்சுட்டு போவோம், சுக்லபக்ஷ தேவதை அழிச்சுட்டு போவோம், உத்தராயண தேவதை வந்து அழிச்சுட்டு போவோம், அடுத்து சம்வத்சரம் வந்த தேவதை, அடுத்தது வாயு தேவதை அழிச்சுட்டு போவோம், அதுக்கப்புறம் சந்திரன், சூரியன், சந்திரன் இது மாதிரி அழிச்சுன்னா, அதுக்கப்புறம் வைத்தியுதன் வந்து அழிச்சுட்டு மின்னல் தேவதை வருவான், அதுக்கப்புறம் வருணன் வருவான், இந்திரன் வருவான், பிரஜாபதி வருவான். இந்த மாதிரி எப்பேற்பட்ட தேவதைகள்லாம் வந்து வழியேற அழிச்சுண்டு போய் இந்த ஜீவாத்மாவுக்கு தங்களால் என்ற பெருமையெல்லாம் செய்வித்துக் கொண்டு பெருமாள் இவனை வழி நடத்தி கொண்டு அழிச்சுட்டு போனார்னா ஆச்சரியமா இருக்கும் இவனுக்கு என்று அந்த அனுபவத்தை இந்த பிரபன்னன் இத அப்படி தினமும் நினைச்சு பாத்துக்கணுமா, இப்பேற்பட்ட அனுபவம் கிடைக்க போறதுன்னு நினைச்சு பாத்துக்கலன்னா தப்பு இல்லை. ஆனா இதுக்கு இதையே வித்தியில ஒரு சிந்தனமா அவசியமா பண்ணணும் பக்தி யோகிக்க சொல்லியிருக்கோம். கட்டாயம் இந்த மாதிரி வந்து வெளியில போக போறோம் போக போறோம் போக போறோம்னு தினம் தினம் நினைச்சு பாத்துக்கணும்னு பக்தி யோகிக்கு விதிச்சிருக்கு. பிரபந்தனுக்கு விதிக்கலன்னாலும் இத தினம் நினைச்சு பாத்துக்கலாமே அப்படின்னு அத தினமும் காலையிலயும் நினைச்சு பாத்துக்கணும்னு வேற ஆன்மீகத்துல வேற சொல்லியிருக்கு. சத்சங்கோ சத்சங்கான் ஆரப்தம் வரிபுஜ்ய கர்மகலம் பகீண கர்மாந்தர நியாசாதேவ நிரங்குஜேஸ்வர தயானில்லோன மாயாமயா ஆர்தானுங்கிரலப்த மத்யதமனி ஸ்வாராஹன்வயன் கரஹ முக்தோர்ஜுன தினபூர்வ பக்ஷருடுவன் மாசார்த்த மாசாம் விஷுவன் யவித்யுன் வருணேந்திரதாதிரமீத சீமாந்த வித்வாம்புலதம் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சு. இந்த ஸ்லோகத்துல இந்த வழியா தினம் போப்புறமே போப்புறமே என்று சந்தோஷப்படணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பிரபன்னாளுக்கு இப்போ சொன்னால் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. ஆனால் இப்போ ஏற்பட்ட பெரிய வாழ்வும் பெரிய வரவேற்பும் கட்டாயம் உண்டுன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால இப்போ பெரிய வரவேற்பு பண்ணுற 12 தேவதைகள் வழியேற வரவேற்பு நடத்துறா என்று இந்த ஆதிவாகி கணங்களை பற்றி சொல்கிறார். ஆதிவாகி கால்னா வழியேற வரவேற்று அந்தந்த லோகங்கள் வரைக்கும், அக்னி லோகம் வரைக்கும் அக்னி தேவன் வருவான், அதுக்கு மேலே அதே மாதிரி தேவதைகள்லாம் அவாவா லோகம் வரைக்கும், ஏன்னா அதுக்கு மேலே அவளால் தாண்டி வர முடியாது, அந்தந்த லோகங்கள் வரைக்கும் அவாவா வந்து வரவேற்று அனுபவாளம். அதாவது பெரியவர் வந்தார், மகானுபாவன் வந்தார், பிரபன்னர் வந்தார், மகாத்மா வந்தார், இனிமேல் நித்தியசூரி கோட்டையில் போய் இருக்க போகிறவர் வந்தார், பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்தார். இப்போ ஏற்பட்டவருடைய சேவையே நமக்கு கிடைச்சதே கிடைக்கிறதே துர்லபமாச்சு. ஏது நம்ம அப்படி கொண்டாடுவா சுவாமி அப்படின்னு தேவதைகள் கொண்டாடும்படியாக தான் அர்ச்சராதி மார்க்கத்தை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்த. எப்படி ஜீவாத்மாவுக்கு தேகாவசானம் ஏற்படுறதும் எந்த நாளிலே எந்த எந்த நாளில் எந்த வழியால ஏற்பட்டாலும் ஒன்றும் குறவில்லைன்னு இவனுக்கு அந்திம ஸ்மிருதியா, இவன் ஒன்றும் சிரமப்பட்டுக்க வேண்டாம், பெருமாளே அந்த அந்திம ஸ்மிருதியை தானே அவனுக்கு கொடுத்து நல்ல வழியா பிரம்மரந்திரத்தை திறந்து விட்டு அர்ச்சலாதி மார்க்கத்தினாலே பெரிய மேன்மையோடு பெரிய சிறப்புகள் எல்லாம் பெரிய வரவேற்புகள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் கொடுக்கும்படியா பண்ணி வச்சு அந்த விரதைக்கு அக்கறைப்படுத்தி பெருமாள் தன்னிடத்துல சேர்த்துக்க போறார் என்ற விஷயத்தை சொன்னார்னு இந்த 3 ஸ்லோகத்தை இன்னைக்கு ஒரே நாள்ல முடிச்சுட்டோம். வழக்கமா கொஞ்சம் விவரமா சொல்ற வழக்கம், ஆனா இருந்தாலும் இந்த 3 ஸ்லோகத்தை இதோட சொல்லி முடிச்சுக்கலாம் போறோம்னு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அதனால இன்னைக்கு 3 ஸ்லோகமா சொல்லியாச்சு. கவிதார் கிரிமாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அப்படின்றது தோணி சரியா அப்புறம் அடுத்து வாரம் பாக்கலாம்.